வணக்கங்க. வணக்கம். உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. என் பேர் கே யுவராஜ்ங்க. நான் வந்து டாக் ப்ரீடருங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலஸ்தாம்பாடின்ற வில்லேஜில் டாக் கெனல் வச்சுருக்கேங்க. ஓகே. நம்மளோட பிவி நேச்சுரல்ஸ் யூடியூப் சேனலில் உங்களோட ஃபார்ம் வீடியோஸ் நிறைய நம்ம வந்து தொடச்சா பார்த்துருந்துருக்கேங்க. மெயினாக இப்போ நான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னா, இப்போ உங்களோட ஃபார்மும் உங்கள் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா 10 kilometers பக்கமாக இருக்கு. ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் வந்து செக்யூரிட்டிக்கு என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க, அது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஓகேங்க. நான் வந்து ஃபார்முக்கு வந்து 2 times வருவேன். காலைல ஒன்ஸும் ஈவினிங் ஒன்ஸும் வரும். காலைல ஒன்ஸு வந்து டாகை வந்து வாக் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டு கிளம்பிடுவோங்க. ஈவினிங் ஒன்ஸ் வந்துட்டு டாக் வந்து ஃபுட்டு வச்சு கிளம்பிடுவோம். நைட் டைம்லேயும் மதியான டைம்லேயும் நம்ம இங்கே இருக்க மாட்டோம். அப்போ வந்து சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிடுவோங்க. டாக்ஸ் என்ன பண்ணுதுன்ட்டு நமக்கு தோன்றப்பெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம நைட் ஒரு 10 o'clock மேலே தான் இங்கேருந்து கிளம்புவோம். காலைல ஒரு 9 o'clockலாம் இங்கே வந்துடுவோம். அந்த நைட் டைமில் மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். மேபி என்னை தவிர யாரும் உள்ளே வர முடியாதுங்க. ஒரு டாக் மட்டும் கார்டிங்க்கு அவுத்து விட்டு போயிடுவேன். அந்த டாக் வந்து கொஞ்சம் அக்ரெசிவான டாக், கொஞ்சம் கடிக்கும். அதனால் யாரும் உள்ளெலாம் வர முடியாது. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹைட் சேவ் ஒரு காம்பவுண்ட் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. யாராலையும் உள்ளலாம் யாரும் ஜம்ப் பண்ணிலாம் வர முடியாது. வந்தாலும் அவங்க எப்படி சொல்றது, கடி வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தப்பே வந்து ரொம்ப சவுண்ட் விட்டுட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் நீங்க எல்லாமே சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதாங்க. நம்ம ஏன்னா நான் உள்ள மோஸ்ட்லி யாரையும் அலோவ் பண்ணது இல்லைங்க. நான் மட்டும் தான் வரேன். அதை விட எங்க டாடி வருவாரு, அவ்வளவுதான். ரெண்டு பேரை தவிர வேற யாரும் வரதே இல்லை. என்னை தவிர மோஸ்ட்லி அதுங்க வேற யாரும் முகத்தையும் பாக்கறது இல்லைங்க. உள்ள வந்துட்டா நான் மட்டும் தான் ஃபீடிங் வைக்கிறேன், நான் மட்டும் தான் க்ளீன் பண்றேன், வாட்டர் வச்சுக்கிறேன், எல்லாமே நான் மட்டும் தான் பண்றேங்க. ஆள் வச்சோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குன்றதுனால எல்லா ஆள் கூட வைக்காமல் நானே ஹாபியாக எல்லாமே பண்ணுறேங்க. ஓகேங்க. இப்போ வந்து அடுத்தது ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னும் என்ன மாதிரிலாம் டெவலப்மெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போதைக்கு நம்ம வந்து ஃபேன் போர்டிங் வச்சுருக்கோங்க. இந்த கேஜில் வந்து ஃபேன் ஓடிட்டே இருக்கும். இப்போ வீடியோ கோஸ்டர் மட்டும்தான் ஆஃப் பண்ணிருக்கோம். சவுண்ட் நைஸாக இருக்குன்ட்டு ஃபேன் போட்டது போட்டபடியே இருக்கும். அப்போ தான் வந்து டாக் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் ஏர் சர்க்குலேஷனுக்கும் விட்டுருக்கோம். காற்று நல்லா உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டுங்க. இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஏசி போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டாக்ஸ் வந்து டெவலப் பண்ணலாம். இந்த சைட்லலாம் கேஜ் போடலாம். வெளியே வந்து ப்ளே கிரவுண்ட் அந்தாண்ட சைட் பண்ணிவிட்டு ப்ளே கிரவுண்ட் வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு மண்ணில் ப்ளே கிரவுண்ட் பண்ணிட்டு இங்கே ஆப்போனண்ட்லேயும் டாக் செட் கேஜ் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஓகேங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டாக் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை ஃப்யூச்சர்லேருந்து உங்கள் ஃபார்ம் வந்து எனக்கு வந்து பெரிய இன்டெகிரேட்டட் ஃபார்மாக மாற்றணும்னு ஆசைங்க. நானும் வந்து ஒரு 5-6 வருஷமாக நிறைய இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வீடியோலாம் பார்த்துருக்கேன். உங்கள் வீடியோவும் நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். 5 வருஷமாக உங்கள் நம்பர் வச்சுருக்கேன். எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இதை ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மாக மாற்றணும்னு ஆசைங்க. புறா, கோழி, ஆடு, மாடு, நாய், மீன் எல்லாமே இருக்கணும். உள்ளே வந்தால் எல்லாத்தையும் வாங்குறாங்களோ இல்லையோ பார்த்துட்டாச்சு போகணும். இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த பெட்ஸ் மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. சின்ன வயசுலேருந்து அது எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்துச்சா என்னன்னு தெரில. அது ரொம்ப அவருக்குமே இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு. அவர் மூலிமா எனக்கும் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஓகேங்க. நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ இல்லை ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொல்லியிருந்தீங்க. அதாவது காலேஜ் படிக்கிறப்பே நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபீல்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ ஜாபுக்கு போன அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ஃபீல்டில் வரப்போ உங்களுக்கு சப்போர்ட்டில் ஃபேமிலியில் எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, நான் வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதே வந்து நான் ஸ்கூல் முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா, யார் யாரெல்லாம் டாக் வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டுக்குலாம் போய் பார்த்துட்டு வரேன். எப்படின்னா ப்ரீடர்ஸ் இருப்பாங்கல்ல, எனக்கு சீனியர் ப்ரீடர்ஸ் இருப்பாங்களா, அவங்க வீட்டெலாம் போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, டாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோனில் வந்து சும்மா இருக்கிற டைமில் வந்து டாக்ஸ் பற்றி தான் சர்ச் பண்ணிருப்பேன். வெளியூரில் காண்டாக்டு நம்பர் தேடி அவங்க கையில் பேசுவேன். சும்மானா ஃபோன் பண்ணி பேசுவேன். அவங்களுக்கு தெரியாது நான் ஸ்கூல் பையன் தான் சொல்லிட்டு. அந்த மாதிரி பேசி பேசி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்புறம் காலேஜ் வந்துட்ட பிறகு மொதல் சென்னைக்கு தான் போய் டாக் எடுத்துகிட்டு வரப்போனாங்க. வீட்டில் வந்து சுத்தமாக அலோவ் பண்ணலைங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் வந்து ஒரு மெட்ரிக்கில் நல்லா படிக்க வச்சுட்டு அடுத்து காலேஜ் போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் டாகை பிடிச்சின்னு சுற்றிட்டுருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக அலோவ் பண்ணல. எங்கள் டேடி சப்போர்ட்டு, எங்கள் மம்மி சுத்தமாக அலோவ் பண்ணல. ஒரே துளி கூட அவங்க சப்போர்ட் பண்ணல. ஸ்கூல்லலாம் வந்து மாட்டி விட்டாங்க, இந்த மாதிரி நாய் பின்னாடி சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டாங்க. இருந்தாலும் நமக்கு அது அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் காலேஜ் போன பிறகு கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி காசு வாங்கினு சென்னைக்கு முத போயிட்டு ஒரு கிரேடன் வாங்கிட்டு வந்தாங்க, பிளாக் கலர் ஃபீமேலு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டாக். அதுக்கு முன்னாடியே ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லேப் வீட்டில் எங்கள் டாடி வாங்கினது, அது ப்ரீட் பண்ணியிருக்கேன். அந்த நான் ஓனாக ப்ரீட் பண்ணோன்னு சொல்லிட்டு அப்போ தான் போயிட்டு 2016 அப்போ தான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அதுலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கப்புறம் கூட அலோவ் பண்ணலைங்க. ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுனாங்க, டாக் வளரக்கூடாது, நீ வந்து டாகே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து ஃபார்ம் கட்டுறதுக்கு கூட வீட்டில் இருந்தால் வச்சுக்க முடியாது. ரொம்ப சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ அவுட்டரில் எத்தின்னு போயிடுன்னு சொல்லிட்டு சிட்டிலேருந்து ஒரு 10 kilometers அவுட்டர் வந்து கேனல் கட்டிட்டேங்க. இப்போ இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. சுத்தி யாரும் வீடோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. டாகும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குங்க. மெயின் அதான். இப்போ அங்கே வீட்டில் இருக்குன்றப்ப யாருன்னா எங்க வீட்டை கிராஸ் ஆனாவே எல்லாம் கத்துவானுங்க.
அப்படின்றப்ப டாக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, ரிலாக்ஸாக தூங்குறானுங்க, ஃபேனை போட்டு விட்டனா வாங்கமானு ஜம்முன்னு இருக்கானுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு இதுவும் இப்போ மல்டி டாக்ஸ் எல்லாமே கலந்துருச்சு. ஆமாம், இதில் ஏதாவது கிராஸ்மேட் அந்த மாதிரி இருக்காங்க? கிராஸ்மேட்லாம் இல்லைங்க, இது வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தாங்க ஹீட்டுக்கு வரும். நான் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பேன், எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்போம், எது எது எப்போ ஹீட்டுக்கு வரும்னு எனக்கு தெரியுங்க. லாஸ்ட்டாக ஹீட்டுக்கு வந்த டேட்டை வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்போம். ஹீட்டுக்கு வந்தாலும் எதனா ஒரு மேல் வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க, அதை வச்சு நான் வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருவேங்க. கிராஸ்மேட்லாம் ஆவே விட மாட்டேங்க, ஏன்னா வந்து அதுதான் நமக்கு இந்த கிராஸ்ன்ற பேச்சே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் கிராஸாக அது கிட்ட கூட நம்ம போக மாட்டோம், கிராஸ்மேட்லாம் ஆக விட மாட்டாங்க, ரொம்ப சேஃபாக பார்த்துக்கும் அதெல்லாம். ஓகேங்க. இப்போ வந்து மெயினாக இந்த இன்ப்ரீடிங் ப்ரீடிங் இதெல்லாம் இருக்குல்ல? ஆமாம், இன்ப்ரீடிங் ஆகிறதுனால என்னென்ன? ஆமாங்க, அது இன்ப்ரீடிங்கில் வந்து நிறைய மோஸ்ட்லி நான் இன்ப்ரீடிங்கே பண்ணக்கூடாதுங்க. இப்போது இன்ப்ரீடிங் பண்ணனா குட்டி வந்து ஊனமாக பிறக்கும், இல்லைனா வந்து குட்டியில் நல்லாயிருக்கும் வளர வளர ஹேண்டிகேப்டாக இருக்கும், இல்லைனா சிங்கிள் டெஸ்டிக்கல் வரும், அந்த மாதிரி நிறைய ஃபால்ட் வருங்க. இன்ப்ரீட் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. உங்கள் கையில் மேல் இல்லைனா கூட பரவாயில்ல, அதோடய பையன் என்ன இருக்குது அப்படின்னா கூட அதில் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஹீட்டு மேல் இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல, அடுத்த ஹீட்டு வேறு மேலில் பண்ணுங்கள், இன்ப்ரீட் மட்டும் பண்ணாதீங்க. இன்ப்ரீட் பண்ணனா நீங்கள் வந்து பப்பியை சேல் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனால் வந்து வேற ஒருத்தர் வீட்டில் போயிட்டு சிங்கிள் டெஸ்டிகளாவோ இல்லை ஹேண்டிகேப்டு மேலாவோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா டாகோட லைஃபும் போச்சு, டாக் வாங்குறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு டாக் வாங்கணுன்ற எண்ணமே போயிடும். மெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டிகேப்ட் ஆகுங்க, டாக் வந்து பப்பி பிறக்கும் போதே ஊனமாக பிறக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டாக் வளரும் போது சிங்கிள் டெஸ்டிக்கல் அதாவது டெஸ்டிக்கல் விதப்பை வந்து ஒன்று தான் இருக்கும், இன்னொன்று வந்து பேக் இல்லாமல் உள்ளே இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக வந்து டாக் வந்து சிலது வந்து பப்பியில் நல்லாயிருக்குங்க, வளர்ந்த பிறகு கால் வந்து ஒரு கால் தூக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கும், இல்லை அதோட பப்பீஸ்க்கு வந்து எதனா ஃபால்ட் வருங்க. பட் இந்த இது வந்து இன்ப்ரீடில் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லைனா அதை மேட் பண்ணி பப்பி எடுக்கும்போது எதனா ஃபால்ட் இருக்குங்க, அது கம்பல்சரி எதனா ஒன்று காமிச்சிருங்க. வேலை ஒன்று இதுக்கு ஃபால்ட் இருக்கும், இல்லை அதோட பப்பீஸ்க்கு எதனா ஜென்ரேஷனில் ஃபால்ட் வந்துகிட்டே இருக்குங்க. ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40+ டாக்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. சரிங்க. இப்போ வந்து இது ஃபுட்டை கேட்கணும் மாட்டேங்க. சரிங்க. நீங்கள் வந்து ஒரு பவுல் எல்லாமே கழுவி வச்சிருக்கீங்க. சரிங்க. குளிப்பாட்டுறது அப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலி இப்போ ஃபார்ம் குள்ள வரப்பே வந்து நல்லா ஒரு க்ளீனாக வச்சுருக்கீங்க. ஆமாம், டெய்லி க்ளீன் பண்ணுவீங்களா? ஆமாங்க, நான் க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணுவோங்க. காலையில் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவோம், அதே மாதிரி டாக் வந்து வாக் எடுத்துகிட்டு எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணுவோம். மறுபடியும் ஈவினிங் ஃபுட்டு வச்சுட்ட பிறகு ஒரு தடி க்ளீன் பண்ணுவோம். டாக்ஸை குளிக்க வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் குளிக்க வைப்போம், ஏன்னா அப்போ தான் வந்து டாக் வந்து டெய்லியெல்லாம் குளிக்க வைக்க முடியாதுங்க. 15 டேஸ் ஒன்ஸ் குளிக்க வச்சாவே அதுவே போதுங்க, டாக் வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் வந்து குளிக்க வைக்கிறத விட மெடிசன்ஸு ஃபுட்ஸு தாங்க ஜாஸ்தியாகுது. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மந்த்லி ஒரு 30 வருதுங்கன்னா அதுக்கு ஒரு 20-22 அந்த மாதிரி அதுக்கே செலவாயிடும், ஃபுட்டு மெடிசனு அதெல்லாம். நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத நம்ம இதில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறோம் நமக்கு பிடிச்சதுனால, அதாங்க. நம்ம வந்து இப்போ கரெக்டாக ப்ரீட், நான் வந்து ஷோ பண்ணியே வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் இதோட ஃபாதரு, இதுதான் இதோட மதரு அப்படின்னு காமிச்சே வந்து பப்பி சேல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி சேல் பண்ணால் தான் கஸ்டமரும் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டான ப்ரீட் பண்ணிங்கன்னா பப்பி கரெக்டாக கொடுக்கும்போது நல்ல ப்ராஃபிட் இருக்குங்க. ஓகே. இல்லைங்க, ஷோக்கு எத்தின் போனால் நிறைய சர்டிஃபிகேட்லாம் இருக்குங்க. இது இங்கே இருக்க ஒரு 10-15 டாக்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் ஷோ எடுத்து இங்கே வந்து ஷோ நடக்காதுங்க. சென்னை, பாண்டிச்சேரி, கொடைக்கானல் அந்த மாதிரி தான் வந்து ஷோ நடக்கும். நம்மளால் இங்கேருந்து அங்கே போயிட்டு வந்தோம்னா நம்ம தனியாலாம் பண்ணுறதுனால இங்கே யாருக்கும் ஃபுட்டு வைக்க முடியாது, நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஃப்யூச்சரில் வேணால் ஷோக்கெலாம் எடுத்துகிட்டு போகலாங்க, ஐடியா இருக்குங்க. ஏன்னா ஒரு நல்ல தரமான டாக் வச்சு அதை ட்ரெயின் பண்ணி ஷோலாம் எடுத்து போகணுன்ட்டு எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. ஓகே. இப்போ மெயினாக இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், இப்போ இந்த சர்டிஃபிகேட் டாக்ஸ் எல்லாம் கிட்ஸ் எல்லாம். ஆமாங்க. மெயின் இந்த சர்டிஃபிகேட்டோட நம்ம வந்து வாங்குறதுக்கும் அதை பற்றி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக வளர்க்குறீங்கன்றப்ப சர்டிஃபிகேட் வேஸ்ட்டுங்க, ஏன்னா வந்து நீங்கள் ஷோ பண்ண போகிறீங்க, ஒரு தரமான ஒரு பேப்பர் போட்டு மறுபடியும் பப்பி சேல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு யூஸுங்க. நீங்கள் இல்லை வீட்டில் ஃப்ரெண்ட்லியாக வளர்க்குற போகிறீங்கன்றப்போ சர்டிஃபிகேட்லாம் வச்சு ஒன்றும் யூஸ் இல்லைங்க. அதனால் மோஸ்ட்லி நம்ம இங்கே திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் சர்டிஃபிகேட் வச்சு யாரும் சேல் பண்ணுறதில்ல. நம்மளுமே சர்டிஃபிகேட் இருந்தாலும் சர்டிஃபிகேட் போட்டு சேல் பண்ணுறதில்ல. சர்டிஃபிகேட் போடணும்னா பாண்டிச்சேரி, சென்னை தாங்க போய் அப்ளை பண்ணோம் நான். அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசுன்றதுனால இங்கேருந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வர முடியல. ஆனால் நம்ம இப்போ அது இந்த டாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டாகு, அதோட பப்பியை சர்டிஃபிகேட் இல்லாமல் லோ ப்ரைஸில் தராங்க. இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் போட்டு ஒரு 25,000 அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20,000 பப்பி தராங்க. இல்லைங்க, சர்டிஃபிகேட் போட்டால் மட்டும்தான் வந்து ஷோலாம் எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் சர்டிஃபிகேட் போடாமல் பப்பி வளர்த்தா ஷோ எடுத்துன்னு போக முடியாது, எல்லாராலையும் ஷோ கூட்டு போயிட முடியாதுங்க.
மோஸ்ட்லி ப்ரீடர்ஸும் அதில் இன்னும் ட்ரெயின் பண்ணுறவங்களாக தான் ஷோ கூப்பிட்டு போக முடியும். ஆனால் எனக்கும் ஒரு ஆசை இருக்குங்க, ஒரு ஒரு டாகாச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி நல்லா பக்காவான பேப்பரில் ஷோ எடுத்துன்னு போனோம். கிட்டத்தட்ட நம்மளோட பிவி நேச்சர்ஸ் யூடியூப் சேனல்ல உங்களோட நிறைய விஷயத்த எல்லாமே வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. சரிங்க, ரொம்பவே வந்து உங்களோட ஃபார்ம்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்தடுத்து நீங்க வந்து சக்சஸ் நானும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன். சரிங்க, நன்றிங்க, தேங்க்யூ.